இப்போ ரீசெண்டாக எனக்கு ஒருத்தர் இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணுது, இந்த க்ரஷுக்கு எனக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கிறதா நான் எப்படி ப்ரோ கண்டுபிடிக்கிறது, உங்களுக்கு பிடிச்ச பொண்ணுக்கு உங்களை பிடிச்சிருக்கா பிடிக்கலங்கிறது இந்த வீடியோ மூலமாக நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. இந்த வீடியோ நான் சொல்கிற சயின்ஸ் எல்லாம் அந்த கேர்ள் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து உங்களை ரொம்பவே பிடிச்சிக்கணும் எத்தனை சயின்ஸ் இருக்குங்கிறத பார்ப்போம். பார்ப்போமா, லெட்ஸ் ஸ்டார்ட். ஃபர்ஸ்ட் ஒன், அவங்க ஃபேமிலிக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் உங்களை பற்றி அதிகமாக தெரிஞ்சிருக்குன்னா அவங்களுக்கு உங்களை ரொம்பவே பிடிச்சிக்கணும்னு அர்த்தம். மோஸ்ட்லி கேர்ள்ஸ் வந்து பசங்களை பற்றி பொண்ணுக்கிட்ட பேசவே மாட்டாங்க, அது ஒரு பையனை பற்றி திரும்ப திரும்ப பேசிக்க மாட்டாங்க. மெயினாக வந்து ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு வந்து பசங்களை பற்றி தெரியவே கூடாது அப்படின்னு தான் நினைப்பாங்க. இருந்தாலுமே உங்களை பற்றி அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, இப்படி ஒரு கேரக்டர் இருக்குது அப்படின்னு அவங்க ஃபேமிலிக்கு தெரிஞ்சிருக்குன்னா அவங்களுக்கு உங்களை பிடிச்சிக்கணும்னு அர்த்தம். உங்கள் மேலே எக்ஸ்ட்ரா ஒரு கேர், ஒரு பாஸ் அவங்களுக்கு இருக்குன்னு வந்த அர்த்தம். அண்ட் இதை விட ஒரு ஸ்டெப் அதிகமாக போயிட்டு வெளியே அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட அவங்க வெளியே போகும்போது உங்களையுமே இன்வைட் பண்ணுறாங்கன்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸுமே உங்களை பற்றி நினைக்கிறாங்க. ஸோ அது ஒரு பெரிய இண்டிகேஷன் அவங்களுக்கு உங்களை பிடிச்சிக்கணும்னு அர்த்தம். ஸோ ஃபேமிலியும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அதிகமாக உங்களை பற்றி தெரிஞ்சிருந்துச்சுன்னா உங்களை வந்து அவங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு அர்த்தம். இது ஒரு பெரிய சைன் வந்து சொல்லலாம். அடுத்தது, அவங்க கூட பேசும்போது அவங்களுமே ஈக்குவலாக எஃபர்ட் போட்டு வந்து பேசுகிறாங்க அப்படின்னா வந்து அவங்களுக்கு உங்களை பிடிச்சிக்கணும்னு அர்த்தம். மோஸ்ட்லி கேர்ள்ஸ் வந்து நம்ம கேட்குற விஷயத்துக்கு மட்டும் தான் ஆன்சர் பண்ணுவாங்க, அப்படி இல்லாமல் அவங்களாம் உங்ககிட்ட நிறைய கேள்வி கேட்குறாங்க, உங்கள் கூட பேச ஏதாவது ட்ரை பண்ணிகிட்டே இருக்காங்க, ஏதோ ஒரு விஷயத்தை வச்சு உங்கள்கிட்ட பேசணும்னு நினச்சிட்டே இருக்காங்க, கான்வர்சேஷன் பில்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்னா அவங்களுக்கு உங்களை ரொம்ப ரொம்ப பிடிச்சிக்கணும்னு அர்த்தம். கேர்ள்ஸ் வந்து மோஸ்ட்லி கேர்ள்ஸ் கூட பேசுறதுக்கு நிறைய பசங்க வந்து இருக்காங்க, பட் எல்லாருக்கூடயுமே வந்து அவங்க பேச மாட்டாங்க. அவங்களா வந்து பேசணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா வந்து நீங்கள் அவங்களுக்கு பிடிச்ச பாசனாக இருந்தால் மட்டும்தான் அவங்க கூட அவங்க பேசணும்னு நினைப்பாங்க. இதுவும் ஒரு பெரிய சைன் வந்து சொல்லலாம். அடுத்தது, நீங்கள் சொல்ல சின்ன சின்ன விஷயம் கூட அவங்களுக்கு நல்லா ஞாபகத்தில் இருக்குன்னா அவங்களுக்குமே உங்களை பிடிச்சிக்கணும்னு வந்து அர்த்தம். கேர்ள்ஸ் பசங்க சொல்றதெல்லாம் பெருசாக மைண்டே பண்ணிக்க மாட்டாங்க. நீங்கள் சொல்ற ஒரு சின்ன சின்ன விஷயம், ரெண்டு நாள் முன்னாடி பேசுனது, மூணு நாள் முன்னாடி பேசுனது, அதெல்லாம் அவங்களே எடுத்து கொடுத்து பேசுறாங்க, இல்லைனா மூணு நாள் முன்னாடி இப்படி சொன்னல அப்படிங்கிற மாதிரிலாம் பேசினாங்கன்னா அவங்களுக்கு உங்களை பிடிச்சிருக்கு. நீங்கள் சொல்ற விஷயத்த அவங்க கவனிக்கிறாங்க, நல்லா ஜஸ்ட் ஏனோ தானு கேட்காம அதனால ஒத்து கவனிச்சு லிசன் பண்றதுனால மட்டும்தான் அது அவங்க மைண்ட்ல வந்து ரெஜிஸ்டர் ஆகுது. ஸோ கைஸ், நீங்க சொல்ற விஷயம்லாம் அவங்களுக்கு நல்லா ஞாபகத்தில் இருக்குனாலே அவங்களுக்கு வந்து உங்களுக்கு பிடிச்சிக்கணும் அர்த்தம். போன மாசம் சொன்னது, அதுக்கு முன்னாடி மாசம் சொன்னது, அப்படிலாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னா இன்னுமே ஸ்ட்ராங்கா வந்து அவங்களுக்கு உங்களை பிடிச்சிக்கணும் வந்து அர்த்தம். அடுத்தது, நீங்க எங்காவது வெளியே போகணும்னு நினைக்கிறீங்க, அவங்களுக்கு அந்த நாளில் வேற ஏதாவது ஒர்க்கே இருக்கு, ஒர்க் இருந்தாலும் அதை ரீஸ்கெடியூல் பண்ணிட்டு உங்களுக்காக அவங்க வராங்கன்னா நீங்க அவங்களுக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்டான ஒரு பர்சன் அப்படிங்கிறது அர்த்தம். இப்போ நீங்க எங்காவது வெளியே கூப்பிடுறீங்க, அந்த இடத்துக்கு அவங்களால வர முடியலனாலுமே ஒரு எஃபர்ட் போட்டு வராங்க அப்படின்னா வந்து அவங்களுக்கு உங்களை ரொம்பவே பிடிச்சனால மட்டும்தான் வெளியே வராங்கன்னு அர்த்தம். அது முக்கியமான அக்கேஷன்ல கேன்சல் பண்ணிட்டு வராங்கன்னா கண்டிப்பாக அவங்க மைண்டில் நீங்கள் மட்டும்தான் இருக்கீங்க, அது ஒரு பெரிய சைன் அவங்களுக்கு உங்களை ரொம்பவே பிடிச்சிருக்குங்கிறதுக்கு. அடுத்தது, நீங்கள் சொல்கிற எல்லா விஷயமே பண்ணுறாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு விஷயம் அவங்களுக்கு அன்கம்ஃபர்ட்டாக இருக்கலாம், ஒரு சில கேர்ள்ஸ்க்கு பாடுறது பிடிக்காது, ஸோ அவங்கக்கிட்ட போயிட்டு நீங்கள் எனக்காக பாடு அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு பாடவே வரலன்னாலுமே பாட ட்ரை பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு உங்களை பிடிச்சிக்கணும் அர்த்தம். மோஸ்ட்லி வந்து கேர்ள்ஸுக்கு பிடிக்காத விஷயத்த பண்ணவே மாட்டாங்க, எனக்கு பிடிக்கல அப்படின்ட்டு வந்து போயிடுவாங்க மற்ற பர்சன்லாம் சொன்னால். பட் நீங்கள் கேட்குறீங்க, அதனால மறுக்க முடியல, சரி ட்ரையாவது பண்ணுவோம், கேட்டவன் சாகட்டும் அப்படின்னு நினச்சாவது ஒரு பாட்டு பாடுறாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு உங்களை பிடிச்சிருக்குன்னு அர்த்தம். இது ரொம்பவே பெரிய இண்டிகேஷன், பிகாஸ் உங்களுக்காக அவங்க பண்ணுறாங்கனாலே அவங்க மைண்டில் நீங்கள் இருக்கீங்கன்னு தானே அர்த்தம், அவங்களுக்கு உங்களை பிடிச்சிக்கணும்னு வந்த அர்த்தம். அடுத்தது, உங்கள் கூட அவங்க இருக்கும்போது ரொம்பவே நர்வஸாக இருக்காங்க, அதாவது உங்கள் பக்கத்தில் வரும்போது இல்லைனா வந்து உங்கள் பக்கத்தில் இருக்கும்போது வந்து உங்களை பார்த்து பேசாமல் வேற எங்காவது பார்த்து பேசிட்டு, இல்லைனா ஹேரை வந்து அப்படி டச் பண்ணிட்டு, இல்லைனா கையை வந்து இப்படி எதாவது பண்ணிட்டு, ஸோ இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா நர்வஸாக இருந்தாங்க உங்களை சுற்றினா அவங்க வந்து உங்களை பிடிச்சிக்கணும்னு அர்த்தம். பிகாஸ் கேர்ள்ஸுக்கு வந்து ரொம்ப பிடிச்ச பர்சன் கூட இருக்கும்போது ரொம்பவே நர்வஸாக வந்து ஃபீல் பண்ணுவாங்க, உங்களை சுற்றி நர்வஸாக இருக்காங்கன்னா என்னடா இது நம்மளை பார்க்கவே மாட்டேறாங்க, நம்மளை பேசாமல் இதோ பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு நீங்கள் நினைக்காம, ஸோ உங்கள் கூட இருக்கும்போது அவங்க ரொம்ப நர்வஸாக ஃபீல் பண்ணுறாங்கன்னா உங்களை பிடிச்சிருக்கா, அவங்களுக்கு பிடிச்ச பர்சனை நீங்கள் இருக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் வந்து இருக்கு. அடுத்தது, எப்பவுமே உங்களை என்கரேஜ் பண்ணிட்டே இருக்காங்க, கமான் டைகர் நீ பண்ற விஷயம் நல்லா இருக்கு அப்படின்னு கமான் டைகர் உங்களை வந்து என்கரேஜ் பண்ணிட்டே இருக்காங்கன்னா அவங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு தான் அர்த்தம். ஸோ ஒரு கேர்ள் வந்து உங்களை அவங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா நீங்க இனிமே டெவலப் ஆகணும்னு நினைப்பாங்க, நீங்க ஒரு விஷயம் தப்பாவே பண்ணாலும் உங்களை வந்து ரொம்பவே என்கரேஜ் பண்ணுவாங்க, கரெக்ட் தான் நீ பண்ணது, நெக்ஸ்ட் டைம் வந்து இன்னும் பெட்டராக பண்ணுவேன், இந்த மாதிரி என்கரேஜ் பண்ணிகிட்டே இருக்காங்க அப்படின்னா வந்து அவங்களுக்கு உங்களை ரொம்பவே பிடிச்சிக்கணும் அர்த்தம். ஸோ இதுக்கப்புறம் அவங்க ரொம்பவே என்கரேஜ் பண்ணுறாங்கனாலுமே உங்களை வந்து அவங்களுக்கு கொஞ்சமாவது பிடிச்சிருக்கு அப்படிங்கிறது அர்த்தம். அவ்வளோதான், மேலே சொன்ன விஷயம்லாம் அவங்க க்ரஷ் வந்து பண்ணிட்டு இருக்காங்கன்னா அவங்களுக்கு உங்களை ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு தான் வந்து அர்த்தம். ஸோ மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் சொன்ன சயின்ஸில் வந்து எத்தனை சயின்ஸ் வந்து உங்கள் க்ரஷ் கேட்டு வந்து வருது அப்படிங்கிறத வந்து கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன் மற்றவங்களுமே தெரிஞ்சுக்கிட்டோம்.
உண்மையை மட்டும் கமெண்ட் பண்ணுங்கள், சும்மா அடிச்சு விடுவோமேன்ட்டு சொல்லாதீங்க. ஸோ அண்ட் மறக்காமல் மொரட்ட சிங்களாக இருந்து இந்த வீடியோ லைக் பண்ணிருங்க. நம்மளால் பார்க்க மட்டும்தான் முடியும், பேச முடியலையே அப்படின்ட்டு வந்து நினச்சிட்டு நிறைய பேர் இந்த வீடியோ பார்த்துட்ருக்கீங்க. ஸோ மறக்காமல் வந்து இந்த வீடியோவை லைக் பண்ணிருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன். இன்ஸ்டாகிராமில் என்ன ஃபாலோ பண்ணேன்னா சரண் லைஃப் ஐடி போய் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு போட்டோக்கான போஸ்ட் எடுத்து ஆஃப் வீடியோ அதை மட்டும் இல்லாமல் எங்கூட எங்கேஜ் இருக்கிறது இன்ஸ்டாகிராம் நல்லா ஃபிட் பண்ணும். இப்போ நிறைய ரீல்ஸ் எல்லாம் போட்டிருக்கேன், கண்டிப்பாக எல்லாமே உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது. ஸோ மறக்காமல் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க சரண் லைஃப் ஸ்டைல். நம்மளோட சேனலில் நிறைய நிறைய இன்ஸ்டாகிராம் எடிட் பண்ணுறது. இன்னொரு இன்ஸ்டாவில் பார்ப்போம். பை பிரதர்ஸ்.